ஹாய் ஆல், அனைவருக்கும் வணக்கம். ஸோ திஸ் இஸ் மதன்ராஜ் ஹியர் ஃபார் அடா 247 தமிழ். சரிங்களா, லாஸ்ட் கிளாஸ் வந்துட்டு நான் டிஎன்பிசி இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் சிவில் இன்ஜினியரிங் லெவல் எக்ஸாம் பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதாவது சிவில் இன்ஜினியரிங் ட்ரேட் எக்ஸாமை பற்றி வந்துட்டு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் டிப்ளமோ ஐடிஐ லெவலாக ரெண்டு இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த எக்ஸாமுக்கான லாஸ்ட் டேட் வந்துட்டு 11/9/2024. சரிங்களா, ஸோ அதை யாராரு இன்னும் அப்ளை பண்ணலையோ அப்ளை பண்ணிடுங்க. ஹார்ட்லி 4 or 5 days வந்துட்டு இருக்குது. ஸோ அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிடுங்க. அதோட சிலபஸ் டிஃப்ரென்சியேஷனை, அதாவது டிப்ளமோ லெவல் ஐடிஐ லெவல், இதை வந்துட்டு நான் லாஸ்ட் இதிலே வந்துட்டு சொல்லியிருந்தேன். ஸோ தெரியல அப்படின்னா வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுத்துருப்பேன், சிலபஸ் ஓவர்வியூ, அதை வந்துட்டு பாருங்கள். அது இல்லாமல் அந்த கிளாஸில் வந்துட்டு டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங்கை பற்றி வந்துட்டு ஐ வுட் ஹவ் ஸ்டார்டட். ஓகே, டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங்கோட பேசிக் பற்றி வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ எப்படி பழங்காலத்தில் ரோடு போட்டாங்க அந்த மாதிரி வந்துட்டு டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங்கை பற்றி வந்துட்டு ஐ வுட் ஹவ் ஸ்டார்டட். ஸோ அதை வந்துட்டு பார்க்கலாம், நம்ம அதோட கண்டினியூஷனாக வந்துட்டு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு புரியல இல்லை ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லீவ் டவுன் இந்த கமெண்ட் பாக்ஸ். ஓகேங்களா, ஸோ வி ஷால் கோ டு த டாபிக். ஸோ டிஎன்பிசி சிடிஎஸ் சிவில் யூனிட் 4, இப்போ நம்ம பார்க்க போகிறது யூனிட் 4 டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங் பார்ட் 1 பார்ட் 2. பார்ட் 1 வந்துட்டு ஏற்கனவே பார்த்தாச்சு, ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப் அவுட்லைன் வந்துட்டு கொடுக்குறேன். சரிங்களா, அதை நீங்கள் கிராப் பண்ணிவிட்டு வி கேன் கோ டு த நெக்ஸ்ட் பார்ட் 2 ஆல்சோ. ஓகே, ஸோ ரோட்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன், ரோமன்ஸ் தான் வந்துட்டு அதுக்கான பயனியர் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ட்ரெஸாகட் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்துட்டு, ஸோ அவர் வந்துட்டு ஒரு ரோட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பார். அடுத்தது மெட்கால் ஃப்ரம் இங்கிலாந்து, டெல்ஃபோர்டு, இவங்கெல்லாம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ரோடு எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இவங்க எல்லாத்தோடதுலேயுமே ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு ஃப்ளாஸ் இருந்துச்சு. சில பேர் வந்துட்டு அடியில் வந்துட்டு பெரிய கல்லை, அந்த பெரிய சைஸ் கல், அதாவது அந்த சப்கிரேட் அப்படின்னு சொல்லுவோம்ல அடி லேயர், அதில் பெரிய சைஸ் கல்லை போட்டாங்க. ஸோ சில பேர் ட்ரெயின் வந்துட்டு ஒழுங்காக கொடுக்கல, சில பேர் ஃப்ளாட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ளஸ் ஆர் மைனஸ் அவங்க இதில் இருந்துச்சு. ஸோ ஆல் வேர் மோஸ்ட்லி ஃபெயிலியர்ஸ். ஸோ மெயினாக வந்துட்டு இது பண்ணவர் யார் அப்படின்னா வந்துட்டு மெக்கடம். ஓகே, மெக்கடம் தான், மெக்கடம் அவரோட டைப் ஆஃப் ரோட் தான் வந்துட்டு இப்போ வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் சொன்னோம். ஸோ அவரோட இதில் கிராஸ் ஸ்லோப் வந்துட்டு, அதாவது தண்ணி வடிஞ்சு போகிறதுக்கான கிராஸ் ஸ்லோப் வந்துட்டு 1 and 36 வந்துட்டு கொடுத்துருப்பார். சரிங்களா, ஸோ ரோடு வந்துட்டு ஸ்ட்ரைட்டாகவே இருக்க முடியாது, ஸோ அதில் வந்துட்டு தண்ணி வடிஞ்சு போகணும்ல. ஸோ அதுக்கான கிராஸ் ஸ்லோப் வந்துட்டு அவர் 1 and 36 வந்துட்டு கொடுத்துருப்பார். ஓகேங்களா, வேறு என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா வந்துட்டு லோயர் லேயர்ஸ், அடியில் இருக்க அந்த சப்கிரேட் லேயர்ஸ் இருக்குல்ல, அந்த சப்கிரேட் லேயர்ஸில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பெரிய கல் போட வேணாம், அதனால் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் வந்துட்டு இதாகாது. ஸோ கீழ் லேயர்ஸ் போக போக வந்துட்டு ஸ்ட்ரெஸ் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்தாலும் கம்மி தான் ஆகிட்டுருக்கும். ஸோ பெரிய இது வந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹி யூஸ்ட் ஸ்மால் ஸ்டோன்ஸ். ஸோ அது வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சு, ஏன்னா ஒவ்வொரு லேயராக ஒவ்வொரு இது ஒரு லேயர் இது ஒரு லேயர்னு ஒவ்வொரு லேயராக போக போக அங்கே என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு அந்த ஸ்ட்ரெஸ் வந்துட்டு கம்மியாகிறது, அதனால் சின்ன ஸ்கல் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். இதெல்லாம் பார்த்தோம். தென் ஹைவே டெவலப்மெண்ட் இன் இந்தியா, ஜெய்கர் கமிட்டி, ஸோ அவங்க அந்த சென்ட்ரல் ரோட் ஃபண்ட் அப்படின்னு வந்துட்டு இது பண்ணுவாங்க. ஓகே, தென் சென்ட்ரல் ரோட் ஃபண்ட் வந்துட்டு மார்ச் 1929 வரும். ஸோ அதில் இதில் வாட் இஸ் ஏ ஃபியூலில் வந்துட்டு 2.64 paisa per liter வந்துட்டு டேக்ஸாக பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு சில பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. தென் இந்தியன் ரோட் காங்கிரஸ் IRC, மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் 1977, இதில் தான் வந்துட்டு 18 வயசு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு கொண்டு வருது. சென்ட்ரல் ரோட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் டெல்லியில் வந்துட்டு கொண்டு வருவாங்க. ஸோ ரோட்ஸ் ரோட் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் கொண்டு வரதுக்கு நேஷனல் ஹைவே ஆக்ட், ஹைவே ரிசர்ச் போர்ட் ஆஃப் IRC 1973. ஸோ இந்த மாதிரி இருக்கும். தென் 20 இயர்ஸ் பிளான், ஃபஸ்ட்டு நாக்பூர் பாம்பே லக்னோ பிளான் அப்படின்னு வருது. ஸோ இதில் மெயின் என்னென்னா நாக்பூர் பிளான் வந்து 1943 to 1963, பட் ஆனால் 1961 க்ளோஸ் ஆயிரும். ஏன் அப்படின்னா அவங்களோட டார்கெட்டை வந்து ரீச் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1961 to 1918. ஸோ ஃபஸ்ட்டு நாக்பூர் பிளான் மட்டும் 18 இயர்ஸ் வரும். ஸோ லக்னோ பிளான் ஒவ்வொன்றத்துலையும் என்ன வந்துச்சு அப்படின்னு யூ கேன் சி ஹியர். இதெல்லாம் வந்துட்டு ஜாயின் லாஸ்ட் கிளாஸ் சார். சரிங்களா, ஸோ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ மெயினாக வந்துட்டு இப்போ நம்ம இதில் நம்ம முன்னாடியே பார்த்தோம், மெக்கடம் கன்ஸ்ட்ரக்ஷன் வாஸ் த பெஸ்ட். சரிங்களா, அதை வச்சு தான் வந்துட்டு எல்லா இப்போ இருக்கிற எல்லா இதுமே வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ வாட்டர் போன் மெக்கடம் வந்துட்டு, ஸோ இந்த ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷனில் அந்த வாட்டர் போன் மெக்கடம்னா மெக்கடம் அவர் பேர். சரிங்களா, இந்த வாட்டர் போன் மெக்கடம் இந்த மெத்தடில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா,
பேவ்மெண்ட் இஸ் மேட் ஆஃப் கிரஷ்ட் ஆர் ப்ரோக்கன் அக்ரிகேட் மெக்கானிக்கலி இன்டர்லாக்டு பை ரோலிங் அண்ட் வாய்டு ஃபில்டு வித் ஸ்க்ரீனிங் பைண்டிங் வித் அசிஸ்டன்ஸ் ஆஃப் வாட்டர். ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் ரோடு போடுறது தான் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு அந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, கிரஷ்டு ஸ்டோன் அதாவது அந்த ஒன்றர் ஜல்லி அந்த மாதிரி வந்துட்டு பெரிய ஜல்லி இல்லைனா ப்ரோக்கன் ஸ்டோனை வந்துட்டு முதல்ல ஒரு லேயராக போடுவாங்க. சரிங்களா, இது ஒரு முதல்ல ஒரு லேயர் போட்டு நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா ரோட் ரோலர் வச்சு ஓட்டுவாங்க அந்த லேயரை. சரிங்களா, ஓட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் உள்ள கேப்பில் வந்துட்டு டஸ்ட்டு குவாரி டஸ்ட்டை வந்துட்டு கொட்டுவாங்க. ஸோ இவங்க வந்துட்டு வித் ஃபில்டு வித் ஸ்க்ரீனிங், ஸ்க்ரீனிங்னா தான் அந்த இதில் வந்துட்டு இப்போ சின்ன கல் இல்லைனா குவாரி டஸ்ட்டை கொட்டுவாங்க. அடுத்தது பைண்டிங் மெட்டீரியலுக்கு ஏதாவது சிமெண்ட்டு இல்லை வாட் எவர் இட் இஸ் பிட்டுமன் அந்த மாதிரி எது வேணாலும் வந்துட்டு போடுவாங்க. ஸோ அதோட தண்ணி கலந்து திருப்பி தண்ணி அப்படியே ரோட் ரோலர் ஓட ஓட அப்படியே அந்த டயரில் அப்படியே தண்ணி ஊற்றுவாங்க, அது அப்படியே அந்த இதை வந்துட்டு காம்பேக்ட் பண்ணிடும். ஸோ இதான் வந்துட்டு மெயினாக வாட்டர் போன் மெக்கடம். சரிங்களா, தண்ணி யூஸ் பண்ணி ஒரு பைண்டிங் இதாக யூஸ் பண்ணி பண்ணுறது தான் வந்துட்டு வாட்டர் போன் மெக்கடம். இட் மே பி யூஸ்ட் அஸ் சப் பேஸ் கோர்ஸ், பேஸ் கோர்ஸ் ஆர் சர்ஃபேஸிங் கோர்ஸ். இந்த இதை வந்துட்டு எப்படி சப் பேஸ் கோர்ஸ் அப்படின்னா வந்துட்டு, ஸோ வெயிட் அ மினிட், ஆ ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது சப்கிரேட். சரிங்களா, இது சப்கிரேட் தான் வந்துட்டு அடியில் இருக்க லேயர். சரிங்களா, முதல்ல அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மணல் இருக்கும், இதாவது கிரவுண்ட் இருக்கும், அதுக்கு மேலே இருக்க லேயர் வந்துட்டு சப்கிரேட் லேயர். ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்டில் பார்த்தோன்னா சப்பேஸ், பேஸ் கோர்ஸ், சர்ஃபேஸ் கோர்ஸ்னு வரும். அதே இந்த ரிஜிட் பேமெண்ட்டில் பார்த்தோம்னா சப்கிரேடு, மேலே பேஸ் கோர்ஸ், அடுத்த சர்ஃபேஸ் கோர்ஸ் வந்துடும். ரிஜிட் பேமெண்ட்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா வந்துட்டு கான்க்ரீட் ரோட்ஸ். கான்க்ரீட் ரோட்ஸில் உங்களுக்கு இவ்வளோ லேயர் தேவை, ஏன்னா வந்துட்டு சப்கிரேடு அதுக்கு மேலே வந்துட்டு கம்பி கட்டிடுவாங்க. சரிங்களா, கம்பி கட்டிடுவாங்க, இல்லைனா அது மேலே ஒரு லேயர் வச்சு கம்பி கட்டிட்டு மேலே கான்க்ரீட் போட்டு முடிவாங்க. அதான் சர்ஃபேஸ் கோர்ஸ், கான்க்ரீட் போட்டுருவாங்க, ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்டில் மட்டும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு லேயராக வந்துட்டு தேவை. ஃபஸ்ட்டு ஒன்றரை ஜல்லி ஒரு லேயர் இருக்கும், ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு பைண்டிங் மெட்டீரியல் ஏதாவது போடுவாங்க. பேஸ் கோர்ஸுக்கு வந்துட்டு சிப்ஸ் ஏதாவது போடுவாங்க, அப்புறம் டாப்பில் வந்துட்டு தார் ஊற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு போகிறது. ஸோ சப்கிரேட், சப் பேஸ் கோர்ஸ், பேஸ் கோர்ஸ், சர்ஃபேஸ் கோர்ஸ். ஓகேங்களா, ஸோ இட் மே பி யூஸ்ட் அஸ் இந்த மாதிரி ரோட் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம்ல, இதை வந்துட்டு ஒன்று சப்பேஸ் கோர்ஸ், சப்பேஸாக வச்சுக்கலாம். அதாவது சப்கிரேடுக்கு மேலே ஃபஸ்ட்டு வந்துட்டு சப்கிரேடு, அதுக்கு மேல் லேயராக வச்சுக்கலாம், இல்லைனா பேஸ் கோர்ஸாக வச்சுக்கலாம், இல்லை சர்ஃபேஸ் கோர்ஸாக கூட சில இடத்துல வச்சுக்கலாம். எப்படின்னா வந்துட்டு நம்ம ரோட்ஸை பிரிப்போம், நேஷனல் ஹைவே, ஸ்டேட் ஹைவேஸ், ஸோ வில்லேஜ் ரோட்ஸ் அந்த மாதிரி பிரிப்போம். ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ரோட்ஸ். ஓகேங்களா, இப்போ வில்லேஜ் ரோட்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னா அங்கே வந்துட்டு இந்த டைரெக்டாகவே இதை வந்துட்டு ஒரு சர்ஃபேஸ் கோர்ஸாக வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது டாப் லேயராகவே ஒன்றும் இல்லை, சில ஊர்லலாம் ரோட் போடுறப்ப ஜல்லி போடுவாங்க, ஜல்லி போட்டு ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த குவாரி டஸ்ட் எல்லாத்தையுமே கலந்து போட்டு மேலே ஒரு லேயர் அப்படியே ஓட்டி அப்படியே விட்ருவாங்க. சில வில்லேஜஸில் வந்துட்டு விட்ருவாங்க. ஓகே, மெயின் சிட்டிஸில் வில்லேஜ் ரோட்ஸில் அந்த மாதிரி விட்ருவாங்க. ஓகே, இந்த திக்னஸ் ஒவ்வொரு லேயரோட இந்த திக்னஸ் ஆஃப் காம்பாக்டட் லேயர் ஆஃப் டபுள் ரேஞ்சஸ் ஃப்ரம் 7.5 to 10 cm. முக்கியமாக இதை கேட்கலாம், வாட்டர் போன் மெக்கடமில் லேயரோட திக்னஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்கலாம். 7.5 cm to 10 cm டிபெண்டிங் அந்த சைஸ் அண்ட் கிரேடேஷன் ஆஃப் த அக்ரிகேட்டிவ்ஸ். பைண்டிங் மெட்டீரியலாக என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து கிராவல் ஆர் லைம் ஸ்டோன் டஸ்ட். கிராவல்னால் வந்துட்டு ஒன்று மணல் அடிப்பாங்க, சில இடத்துல குவாரி டஸ்ட்டை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இல்லைனா லைம் ஸ்டோன் டஸ்ட், சரிங்களா, சுண்ணாம்பு, சுண்ணாம்பா கலந்து கூட இதெல்லாம் வந்துட்டு போடுவாங்க. இட் ப்ரிவென்ட்ஸ் அ ராவலிங் ஆஃப் ஸ்டோன்ஸ். ஸோ ராவலிங் ஆஃப் ஸ்டோன்ஸ் எது, இந்த பைண்டிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறது ராவலிங் ஆஃப் ஸ்டோன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம போகிற ரோட்டில் வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு இந்த கான் அப்படியே குண்டும் குழியுமா அப்படியே இருக்கும். சில இதில் தான் வந்துட்டு மழை பெஞ்சே வந்துட்டு அந்த கல் டாப் லேயர் கல் வந்துட்டு ரோடு பேர்ந்து வந்துடும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணும் அப்படிங்க. ராவலிங் அப்படின்னு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ரோடு வந்துட்டு அப்படியே அங்கங்கே குண்டும் குழியுமா இருக்கிறது. ஓகே, இஃப் WBM இஸ் யூஸ்ட் அ சர்ஃபேஸ் கோர்ஸ் தென் பிளாஸ்டிசிட்டி, இது முக்கியம், ரொம்ப முக்கியம் இந்த லைன். இந்த இது WBM கோர்ஸை டாப் லேயர் அதாவது சர்ஃபேஸ் கோர்ஸாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் ஆஃப் த பைண்டிங் மெட்டீரியல் ஷால் பி 4 to 9% வந்துட்டு இருக்கலாம்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா, கேட்கலாம் WBM வந்துட்டு சர்ஃபேஸ் கோர்ஸாக யூஸ் பண்ணால் பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு. 4 to 9% இஃப் யூஸ்ட் அஸ் அ பேஸ் கோர்ஸ் ஆர் சப் பேஸ் கோர்ஸ் வித் பிட்டுமினஸ் சர்ஃபேஸிங் பிஐ ஷால் பி லெஸ் தென் 6%. சரிங்களா, சர்ஃபேஸ் கோர்ஸாக இல்லாமல் பேஸ் கோர்ஸ் இல்லைனா சப் பேஸ் கோர்ஸ் அதோட பிட்டுமினஸை வந்துட்டு சேர்த்துக்கிறாங்க. சரிங்களா, பிட்டுமினை சேர்த்துங்க, பிட்டுமின்னா வந்துட்டு மேலே ஒரு தார் லேயர் மாதிரி வந்துட்டு கொடுக்கறது. சரிங்களா, சிப்ஸ் வச்சு தார் கலந்து மேலே வந்துட்டு கொடுக்குற ஒரு சின்ன லேயர் மாதிரி கொடுக்கறது ஷால் பி லெஸ் தென் 6% அப்படின்னு இருக்காங்க. முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ இது மாதிரி வந்துட்டு இது இந்த இது நம்ம எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா வந்துட்டு ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் என்ன மாதிரி டெக் மெத்தட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அதில் பார்க்குறது. முன்னாடி வந்துட்டு ஹைவேஸ் எப்படி என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இதுன்னு ஒரு ஜென்ரல் இது பார்த்தோம். ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷனில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இது வந்துட்டு மெத்தட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. பிட்டுமினஸ் பேவன்ஸ், பிட்டுமினஸ் பேவன், பிட்டுமின்னாலே வந்துட்டு ஒன்றும் இல்லை, இந்த தார்லேருந்து கிடைக்கக்கூடிய அது ஒரு இதுதான் வந்துட்டு
பிட்டுமன், ஓகேங்களா? அந்த அந்த மெயினாக அந்த தார் தான். ஸோ அதை தான் வந்து பிட்டுமனஸ் பேவ்மெண்ட்ஸ். ஸோ பிட்டுமனஸ் பேவ்மெண்ட்ஸ் நம்ம போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன சர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு, சர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட்னா ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே லேயர் பார்த்தோம்னா ஒவ்வொரு லேயர் இப்போ இந்த லேயர் சப்கிரேட் லேயர் முடிச்சுட்டு பேஸ் சப் பேஸ் கோர்ஸ் போனோம்னா அந்த நடுவில் வந்துட்டு ஏதாவது இந்த லேயரும் இந்த லேயரும் ஒட்டுறதுக்கு ஏதோ ஒன்று நடுவில் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு கோட் நம்ம யூஸ்வலாக வீட்டில் நம்ம பார்க்க இது பண்ண வீடு நம்ம பூசிட்டோம் செவத்தை, செவத்தை பூசினதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், முதல்ல வந்துட்டு சுண்ணாம்பு ஒரு லேயர் சுண்ணாம்பு வந்துட்டு அடிச்சிடும். சுண்ணாம்பு அடிச்சுட்டு அடுத்தது பட்டி பார்ப்போம். பட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா செவத்தை ஸ்க்ரப் பண்ணுவாங்க, நல்லா ஸ்க்ரப் பண்ணி அதுக்கு மேலே வந்துட்டு பட்டி பார்ப்பாங்க. அப்போ தான் வந்துட்டு ஒரு கிராக்ஸ் போகும். பட்டி பார்த்ததுக்கப்புறம் ப்ரைமர் அடிப்பாங்க, ப்ரைமர் அடித்ததுக்கப்புறம் எமல்ஷன் அடிப்பாங்க. ஸோ இதான் வந்து ப்ரொசீஜர். ஒவ்வொரு லேயருக்கும் எதுக்கு ஒவ்வொரு லேயர்லேயும் ஒவ்வொன்றா வந்துட்டு அப்போ தான் அந்த பில்டிங்கோட ஃபினிஷிங் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக வரும், கிராக்ஸ் வராது, இந்த மாதிரி நிறையா. ஸோ அதனால் ஒவ்வொரு லேயருக்கு நடுவுலையும் வந்துட்டு ஒவ்வொரு மெட்டீரியல் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க கோட்டா, அப்போ தான் இந்த லேயரும் இந்த லேயரும் ஜாயின் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதை தான் வந்துட்டு இங்கே நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ பிட்டுமினஸ் பேமெண்ட் சர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்ன கொடுக்குறாங்கன்னா, ப்ரைமரி கோட் அந்த அதாவது ப்ரைம் கோட் அப்படின்னா வந்துட்டு த ஃபஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் பிட்டுமன் ஆன் த எக்ஸிஸ்டிங் ஆர் நியூ டபிள்யூபிஎம் லேயர். ஸோ டபிள்யூபிஎம் லேயர்னா இந்த மாதிரி ஒரு ரோடு ஏற்கனவே இருக்குது, சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ரோடு ஏற்கனவே போட்டாச்சு, அதாவது க்ரஷ்டு ப்ரோக்கன் ஸ்டோன் வச்சு ரோல் பண்ணியாச்சு, அந்த வாய்ட்ஸில் வந்துட்டு கிராவல், கிராவல்னால் மண், சரிங்களா? மண் அடித்து ஸோ அதில் வந்துட்டு பைண்டிங் மெட்டீரியல் தண்ணியை ஊற்றி அந்த மண் ரோடாக இருக்குது. அந்த மண் ரோடு மேலே என்னென்ன ட்ரீட்மெண்ட், அதாவது சப்கிரேடு வந்துட்டு உங்களுக்கு ப்ரிப்பேர் அது மேலே என்னென்ன ட்ரீட்மெண்ட் வந்துட்டு பண்ணுறாங்க, த ஃபஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் பிட்டுமன் ஆனால் எக்ஸிஸ்டிங் ஆர் நியூ டபிள்யூபிஎம் லேயர், எக்ஸிஸ்டிங் இருக்கட்டும் இல்லை புதுசாக ஒரு டபிள்யூபிஎம் லேயர் போட்டதுலேயே இருக்கட்டும், டூ ப்ரைம் கோட் அடிப்பாங்க. எதுக்கு அப்படின்னா வந்துட்டு ப்ரைம் கோட்னா மேலே ஒரு லேயர் பிட்டுமனில் அந்த தாரில் வந்துட்டு ஒரு லேயராக கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா டூ பிளக் கேப்லரி வாய்ட்ஸ் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் த எக்ஸிஸ்டிங் பேஸ், சரிங்களா? ஏற்கனவே ஒரு மண் ரோடு போட்டிருக்கு, சரிங்களா? ஒரு மண் ரோடு இந்த இதை வச்சு போட்டிருக்கு. இந்த ரோட்டு மேலே இந்த சர்ஃபேஸ் இந்த ப்ரைம் கோட் அடிக்கிறனால என்ன ஆகுதுன்னா அதில் உள்ள சின்ன சின்ன வாய்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அடைஞ்சிக்குது. ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா பழைய ஏற்கனவே இருக்க இந்த ரோடுக்கும் புதுசாக இதுக்கு மேலே நம்ம போட போகிற ஒரு இதுக்கும் வந்துட்டு லேயருக்கும் வந்துட்டு ஒரு அடேஷன் பிட்வீன் த நியூ அண்ட் த ஓல்டு சர்ஃபேஸ், சரிங்களா? புதுசாக நம்ம போடுறதுக்கும் இதுக்கும் நடுவில் ஒரு கோந்து மாதிரி ஒரு லேயர் மாதிரி இப்படி ஒட்டுற மாதிரி வந்துட்டு இருக்குது. இட் கோட்ஸ் அண்ட் பிளன்ஸ் டஸ்ட் அண்ட் லூஸ் பார்ட்டிகல்ஸ். ஸோ இந்த ஏற்கனவே போட்ட இந்த ரோடு மேலே ஏதாவது சின்ன சின்ன கல் ஏதாவது லூஸ் பார்ட்டிகல் இருந்தால் இந்த ப்ரைம் கோட் அடித்தா அது என்ன ஆகும் அப்படின்னா எல்லாத்தையுமே ஹார்டன் ஆக்கிடும் அப்படின்ட்டு, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரோடு இந்த இதில் போட்டாச்சு, சரிங்களா? இந்த மாதிரி இதில் போட்டாச்சு. இதுக்கு மேலே ஒவ்வொரு லேயர் நம்ம ஏற்ற ஏற்ற என்னென்ன மாதிரி கோட்ஸ் வந்துட்டு நம்ம கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரைம் கோட் வந்துட்டு கொடுக்கலாம். டாக் கோட் அடுத்து, டாக் கோட்னா என்னென்னா வந்துட்டு எ பிட்டுமினஸ் ட்ரீட்மெண்ட் ரெக்கமெண்டட் வென் பிட்டுமினஸ் சர்ஃபேஸிங் இஸ் டன் ஆன் அ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிளாக் டாப் ரோட் ஆர் ஓவர் அ எக்ஸிஸ்டிங் சிமெண்ட் கான்க்ரீட் பேமெண்ட். பர்பஸ் இஸ் சேம் தட் ஆஃப் அ ப்ரைமர். ஓகே, டாக் கோட் அப்படின்னா என்னென்னா வந்துட்டு ஒரு பிட்டுமனில் ஒரு தார் இது போட்டு மேலே ஒரு ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற இது மேலே ஒரு லேயரை வந்துட்டு கொடுக்குறோம், ஓகேங்களா? இது எந்த மாதிரி இதுக்கு அப்படின்னா வந்துட்டு ஏற்கனவே ஒரு தார் ரோடு போட்டிருக்கோம், அந்த தார் ரோடில் வந்துட்டு மேலே வந்துட்டு எப்படி சொல்கிறது ரொம்ப வந்துட்டு விதராயிருக்கு அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு கோட் கொடுக்குறோம். இல்லை அப்படின்னா வந்துட்டு ஒரு எக்ஸிஸ்டிங் சிசி பேமெண்ட் அப்படின்னா சிமெண்ட் கான்க்ரீட் பேமெண்ட் ரோட் மேலே ஒரு லேயர் தேவைப்படுது, அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம இன்னொரு ரோடு போடுறோம் அப்படின்னா, அதாவது இது எதுக்கு அப்படின்னா ஏற்கனவே ரோடு போட்டு ரொம்ப பழசாயிருக்கும், ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு அப்படியே ஒரு ரோடை ஒரு கோட் மாதிரி கொடுத்து அந்த ரோடை சீர்படுத்துறதுக்கு, சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த டாக் கோட் யூஸ் பண்ணுறோம். ஏற்கனவே அந்த இருக்கிற கருப்பு ரோட் மேலே அந்த தார் ரோட் மேலே இந்த டாக் கோட்டை யூஸ் பண்ணி அதில் உள்ள வாய்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு அடைக்கிறோம். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இந்த டாக் கோட். ஓகே, தென் சர்ஃபேஸ் ட்ரெஸ்ஸிங். சர்ஃபேஸ் ட்ரெஸ்ஸிங் அப்படின்னு வந்து அப்படிங்கிறது ரெண்டு லேயர்ஸில் பண்ணுவாங்க, ஒன் ஆர் டூ லேயர்ஸ் அண்ட் அக்கார்டிங்லேயே கால்டு சிங்கிள் கோட் ஆர் டபுள் கோட். அது அந்த ரோடோட தன்மையை பொறுத்து. இட் இன்க்ளூட்ஸ் அப்ளிகேஷன் ஆஃப் தின் லேயர் ஆஃப் பிட்டுமன் ஃபாலோட் பை கவர் மெட்டீரியல் ஆஃப் ஸ்டோன் சிப்ஸ் விச் இஸ் தென் ரோட். அதாவது சர்ஃபேஸ் ட்ரெஸ்ஸிங்காக டாப் லேயரில் வந்துட்டு சிப்ஸு நம்ம சின்ன சின்ன சிப்ஸ் இருக்கும்ல அதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு குவாரி டஸ்ட்டோட கலந்து அப்படியே அந்த குவாரி டஸ்ட்டோட கலந்து மேலே தார் ஊற்றி நீங்கள் பார்க்கலாம். அப்படியே சிப்ஸை நிறைய இடத்துல அப்படியே மேலே போட்டு ஏற்கனவே இருக்க ரோடு மேலே எக்ஸிஸ்டிங் ரோடு மேலே அதை போட்டு மேலே வந்துட்டு ரோடு ரோலர் வந்து ஓட்டிடுவாங்க. ஓகே, ஸோ இது இதோட மெயின் இது என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த கீழ் ரோ இருக்கிற ரோடில் வந்துட்டு ஏதாவது சின்ன சின்ன ஏதாவது ஹோல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த இதை அப்படியே டோட்டலாக வந்துட்டு ஃப்ளாட் ஆக்கிரும். இது வந்துட்டு ஏற்கனவே இருக்கிற இது மேலேயும் போடலாம், புதுசாக ஒரு டபிள்யூபிஎம் நம்ம அதாவது வாட்டர் போன் மெக்கடம் ரோடு நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு மேலேயும் வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம போடலாம். ஓகே, ஸோ இது ஒரு லேயர் இல்லைனா ரெண்டு லேயரில் இருக்கும் இந்த சர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட், ப்ரைம் கோட், டாக் கோட், சர்ஃபேஸ் ட்ரெஸ்ஸிங்.
ஓகேங்களா, இதை பார்த்து இதோட பர்பஸஸ் மெயினாக அதுக்குன்னா வந்துட்டு ஒரு சர்ஃபேஸை வந்துட்டு வாட்டர் ப்ரூஃபாக வைக்கும், தண்ணி மேலே வந்துச்சுன்னா அப்படியே கீழே வளைஞ்சு போகிற மாதிரி. டு டெவலப் ஸ்கிட் ரெசிஸ்டன்ஸ், வண்டி வந்துட்டு வழுக்காமல் போகும். டு ப்ரொவைட் அ மோர் டிசைரபிள் சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர், மோர் டிசைரபிள் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப நாளைக்கு தாங்கும் சரிங்களா, ரொம்ப நாளைக்கு வர மாதிரி வந்துட்டு ஒரு சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர், வண்டியும் வந்துட்டு ஈஸியாக ரோல் ஆகி போவோம். ஸோ இம்ப்ரூவ் விசிபிலிட்டி, ஸோ நம்ம போகும்போது கரெக்டாக வந்துட்டு அந்த டிஸ்டன்ஸில் என்ன வருது அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியும். டு ரீஹாபிலிட் அண்ட் எக்ஸிஸ்டிங் ட்ரை யார்ட் வெதர்டு சர்ஃபேஸ், அதாவது ரீஹாபிலிட்டே என்ன பண்ணுறது, சீரமைக்கிறது. ஏற்கனவே வந்துட்டு ஒரு ரோடு வந்துட்டு இதாக இருக்குன்னா வந்துட்டு அதை சீரமைக்கிறது தான் வந்துட்டு டு ரீஹாபிலிட் அண்ட் எக்ஸிஸ்டிங் ட்ரை யார்ட் வெதர்ட் சர்ஃபேஸ் ஓகேங்களா. ஸோ கிரவுட்டட் ஆர் பெனிட்ரேஷன் மெக்கடம் யூஸ்ட் அஸ் அ பேஸ் கோர்ஸ் சரிங்களா. கிரவுட்டட் ஆர் பெனிட்ரேஷன் மெக்கடம் ஒன்றும் இல்லை, ஒரு தார் ரோடு லேயர் இப்படி போட்டுருவாங்க சரிங்களா, தார் ஒரு லேயர் போட்டுட்டு அந்த லேயருக்குள்ளார, ஸோ இந்த மாதிரி ஒரு லேயர் போட்டுட்டு இதுக்குள்ளார வந்துட்டு ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி போட்டு உள்ளார அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க சரிங்களா, உள்ளார அப்படியே வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. இப்போ எப்படி நம்ம ஜென்ரலாக வந்துட்டு கிரவுட்டிங்னால என்ன பண்ணுவாங்க, ஒரு என்ன சொல்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த பைல் க்ரௌட்டிங் அதெல்லாம் வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ அந்த மணல் இருக்கும், அந்த மணலில் வந்துட்டு ஒரு பைல் மாதிரி இதை விட்டு அதுக்கு உள்ளார வந்துட்டு கான்க்ரீட்டை ஃபில் பண்ணுவாங்க பூமிக்கு அடியில் சரிங்களா. ஜஸ்ட் சிரஞ்ச் மாதிரி தான், ஒரு சிரஞ்சில் இதை எடுத்து இப்போ ஒரு வாட்டர் மில்லன் இருக்குது, ஒரு இதில் வந்துட்டு ஒரு சிரஞ்சில் ஃபுல்லாக தண்ணி எடுத்து அந்த வாட்டர் மில்லனுக்குள்ள அந்த சிரஞ்சை குத்தி அந்த தண்ணி அப்படியே உள்ளார இருக்கலாம்ல, சேம் ப்ரொசீஜர் இஸ் யூஸ்ட் இன் க்ரௌட்டிங் அதே தான் சரிங்களா. இதை கான்க்ரீட்டை வச்சும் பண்ணுவாங்க. இப்போ இது வாட்டர் போர்ன் மெக்கடமுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ரோடில் வந்துட்டு இந்த மாதிரி கிரவுட்டிங் வந்துட்டு பண்ணி வந்துட்டு இது பண்ணுவாங்க. ஸோ செமி கிரவுண்டட் மெக்கடம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு ஃப்ளூயிட் ஸ்டேட்டில் வந்துட்டு அந்த பிட்டமினஸ் பைண்டர் அந்த தார் வந்துட்டு ஃப்ளூயிட் ஸ்டேட்டில் இருக்கும், அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த கல் ஜல்லிலாம் போட்டுருவாங்க. ஜல்லிலாம் போட்டதுக்கப்புறம் ஒரு லேயர் போட்டதுக்கப்புறம் அது மேலே சிரஞ்ச் மாதிரி வந்துட்டு இப்படி அப்ளை பண்ணுவாங்க. அங்கங்கே கிரவுட் பண்ணும்போது அது அடியில் போய் இப்போ அது லேயர் இவ்வளோ திக்காக இருக்குன்னா ஸோ உள்ளார இது வரைக்கும் பெனிட்ரேட் பண்ணுவாங்க, மேலே இருந்து இது வரைக்கும் பெனிட்ரேட் பண்ணும்போது அடியில் அப்படியே வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக வந்துட்டு கவர் ஆயிடும், ஒரு ஹாஃப் டெப்த்துக்கு வந்துட்டு கவர் ஆயிடும். ஸோ பாதி டெப்த்துக்கு போகிறது செமி கிரவுட்டட் மெக்கடம். ஃபுல்லி கிரவுட்டட் மெக்கடம் அப்படின்னா வந்துட்டு அதே மாதிரி ரோட் லேயர் ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த மாதிரி கிரவுட்டிங்கில் தான் பண்ணும். கிரவுட்டிங்னா உள்ளாரே இன்ஜெக்ட் பண்ணுறது சரிங்களா. அந்த பிட்டுமினஸ் பைண்டர் அங்கே நம்ம மேலே அப்படியே போட்டு இந்த ரோடோல வச்சு ரோல் பண்ணுறோம், இதில் உள்ளார அப்படியே வந்துட்டு உள்ளார அப்படியே புகுத்தி விட்டுறோம், அப்போ தான் வந்துட்டு அது பைண்டிங் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ வெரி ஹைஃபால் சாரி ரெயின்ஃபால் அதிகமாக இருக்கிற ஏரியாஸில் வந்துட்டு இந்த ஃபுல்லி கிரவுண்டட் மெக்கடம் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஹை டைப் பிட்டுமினஸ் மெக்கடம். ஹை டைப் அப்படின்னா வந்துட்டு எப்படி சொல்கிறது, ரொம்ப வந்துட்டு இது இது வந்து காஸ்ட்லி பட் வேலை வந்துட்டு ஈஸியாக முடியும். ஒன்றும் இல்லை, இது என்னென்னா ப்ரீமிக்ஸ் ஏற்கனவே பண்ணி வச்சுருவாங்க சரிங்களா, அதை வந்துட்டு அந்த தண்ணி இல்லை பைண்டர் என்ன யூஸ் பண்ணாங்களோ அதோட கலந்து மேலே வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட வேண்டியது தான் சரிங்களா. நம்ம யூ இப்போ நம்ம கிச்சன்லலாம் நிறையா இருந்துச்சுல ப்ரீமிக்ஸ், அதை எடுத்து இப்போ பஜ்ஜி ப்ரீமிக்ஸ்னால் எடுத்து வழக்கை எடுத்து அதில் விடுதல் பண்ணி போட்டுற வேண்டியதுதான், அதே மாதிரி தான் ப்ரீமிக்ஸ் பண்ணி எல்லாமே இருக்கும் பிட்டுமின் சரிங்களா, அதை வந்துட்டு மேலே லே பண்ணுறது தான் சரிங்களா. இதில் ஒரு அஞ்சு டைப் சொல்லியிருப்பாங்க. பிட்டுமினஸ் மெக்கடம் அப்படின்னா ஏ ப்ரீமிக்ஸ் ட்ரீட்மெண்ட் லைட் அவுட் அ திக்னஸ் ஆஃப் 5-7.5 சென்டிமீட்டர், இது யூஸ்ட் அஸ் அ பேஸ் கோர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். இது இதில் வந்துட்டு பிட்டுமினஸ் யூஸ் பண்ணுறாங்க. பிட்டுனஸ் ஆர்டினரியாக நம்ம யூஸ் பண்ணுற தார் சரிங்களா, ஒருவேளை சிப்ஸு கூடையோ இல்லை ஜல்லி கூடையோ யூஸ் பண்ணுவாங்க, ஆர்டினரியாக நம்ம யூஸ் பண்ணுறது சரிங்களா. என்ன நம்ம மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்கன்னா பிட்டுமன், ஸோ கோர்ஸ் அக்ரிகேட் சரிங்களா, கோர்ஸ் அக்ரிகேட்னா ஜல்லி, ஃபைன் அக்ரிகேட்னா ஸோ அந்த இடத்துல என்ன இருக்கோ குவாரி டஸ்ட் சம்திங், ஸோ இது மூணுத்தையும் கலந்து போடுறது தான். இது வந்துட்டு நம்ம ஆர்டினரியாக போடுறது சரிங்களா, ஆர்டினரியாக போடுறது. ஐஆர்சி ஆஸ் பர் ஐஆர்சி இட் இஸ் ஈக்குவல் ஆன் டு 1.5 times தட் ஆஃப் வாட்டர் போன் மெக்கடம். இங்கே வாட்டர் போன் மெக்கடம் தண்ணி ஊற்றி போடுறோம்ல, அதோ கம்பேர் பண்ணும்போது பிட்டுமன் நம்ம அந்த பைண்டிங் மெட்டீரியலாக யூஸ் பண்ணோம்னா வந்துட்டு அதோட 1.5 times ஒர்க்கு அதோட ஒர்க்கபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பிட்டுமினஸ் கான்கிரீட் ஆர் ஆஸ்பால்டிக் கான்கிரீட் ஆஸ் அ ப்ரீமிக்ஸ் ஆஃப் சிஏ. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு கோர்ஸ் அக்ரிகேட், ஃபைன் அக்ரிகேட், மினரல் ஃபில்லர், லைம் ஆர் சிமெண்ட் அண்ட் பிட்டுமின் சரிங்களா. இதில் அதே இது தான், இங்கே பிட்டுமினில் வந்துட்டு பிட்டுமின் கோர்ஸ் அக்ரிகேட் ஃபைன் அக்ரிகேட், பிட்டுமின்னா வந்துட்டு அந்த தார், இது கோர்ஸ் அக்ரிகேட்னா ஜல்லி, ஃபைன் அக்ரிகேட்னா ஒன்று டஸ்ட்டு சரிங்களா, குவாரி டஸ்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, இது மூணும் அப்படியே இருக்குது ப்ளஸ் என்னது லைம் ஃபில்லர், மினரல் ஃபில்லர் ஆஃப் லைம் ஆர் சிமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க அவ்வளோதான் சரிங்களா. இது கொஞ்சம் அதை கம்பேர் பண்ணும்போது சிமெண்ட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணுறாங்களா, இன்னும் கொஞ்சம் வந்துட்டு இது டென்ஸ் ஸ்டேபிளாக வந்துட்டு இருக்கும், வாட்டர் ப்ரூஃபாக வந்துட்டு இருக்கும். பட் காஸ்ட்லியஸ்ட் டூ பிளாக் ஆஃப் அ பிளாக் டாப் கன்ஸ்ட்ரக்ஷன் பிளேஸ் இருக்கிறதுலே காஸ்ட்லியஸ்ட் வந்துட்டு இது. ஓகே, நெக்ஸ்ட்டு
ஷீட் ஆஸ்ஃபால்ட் ஆர் ரோல்டு ஆஸ்ஃபால்ட், சரிங்களா, ஷீட் ஆஸ்ஃபால்ட் ஆர் ரோல்டு ஆஸ்ஃபால்ட். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இதில் கார்பட்ஸ் அண்ட் பிட்டுமன் மிக்சிங் கண்டெய்னிங் நோ கோர்ஸ் அக்ரிகேட், சரிங்களா. ஷீட் ஆஸ்ஃபால்ட்டில் வந்துட்டு கோர்ஸ் அக்ரிகேட்டே வந்துட்டு கிடையாது, பிட்டுமன் மிக்ஸு சாண்ட் வந்துட்டு போட்டுடுறாங்க, சரிங்களா. அண்ட் இஸ் யூஸ்டு ஃபார் வியரிங் கோர்ஸ், சரிங்களா. வியரிங் கோர்ஸ்னால் சர்ஃபேஸ் லேயர் இருக்குல்ல, அதுக்கு அடுத்த உள்ள லேயர், சரிங்களா. அடுத்தது மாஸ்டிக் அஸ்ஃபால்ட். மாஸ்டிக் அஸ்ஃபால்ட் அப்படின்னா ஏ மிக்சர் ஆஃப் பிட்டுமன், சரிங்களா, ஃபைன் அக்ரிகேட் அண்ட் ஃபில்லர். ஸோ பிட்டுமன் ஃபைன் அக்ரிகேட்னா இது, இல்லை ஃபில்லர் ஏதாவது யூஸ் பண்ணுவாங்க, சிமெண்ட் அந்த மாதிரி. ஓகே, விச் ஈல்ஸ் அ வாய்டு லெஸ் அண்ட் இம்பர்மியபிள் மாஸ். ஓகே, ஏ சூட்டபுள் பிட்டுமன் கோர்ஸ் ஃபார், இது வந்துட்டு டெக் ஸ்லாபுக்கு, பிரிட்ஜோட அந்த ஸ்லாபுக்குலாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறது. ஓகே, அடுத்தது பிட்டுமன் கார்பட் அப்படின்னா வந்துட்டு ஏ ப்ரீமிக்ஸ் ஆஃப் பிட்டுமன் ஸ்டோன் ஷிப்பிங்ஸ், சின்ன சின்ன அந்த ஸ்டோன் சிப்ஸ், ஓகே, வித் ப்ரீமிக்ஸ்டு சாண்ட் பிட்டுமன் சீல் கோட் 20-25 mm திக். ஓகேங்களா, இது ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுங்க. ஓகே, பிட்டுமின்னா வந்துட்டு ஜென்ரல் இது, இதோட இது ஒர்க்கபிலிட்டி எவ்வளோ இருக்கும். ஓகே, பிட்டுமினோட இந்த கான்க்ரீட் வந்துட்டு இருக்கிறதுலையும் வந்துட்டு அதுதான் காஸ்ட்லியஸ்ட். இந்த ஷீட் ஆஸ்ஃபால்ட்னா வந்துட்டு இதில் என்ன பண்ணுவாங்க, கோர்ஸ் அக்ரிகேட் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி மாஸ்டிக் அல்ஃபால்ட் வந்துட்டு பிரிட்ஜ் டெக்குக்கு யூஸ் பண்ணுவாங்க, இதுலேயும் கோர்ஸ் அக்ரிகேட் கிடையாது. ஓகே, இந்த பிட்டுமின் கார்பெட் வந்துட்டு இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டோன் சிப்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அவ்வளோதான், இதில் ஒன்றும் பெரிய இது கிடையாது, சரிங்களா. ஸோ பேமெண்ட்ஸ் இது பார்த்தோம், ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட், ரிஜிட் பேமெண்ட், இந்த இதில் வந்துட்டு இதான் வந்துட்டு ரிஜிட் பேமெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டீல் ராட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க, மேலே கான்க்ரீட்டு ஸ்டீல் ராட்ஸ். ஸோ இதில் பார்த்தோம்னா இதில் ஆஸ்ஃபால்ட் ஒரு லேயர், கீழே வந்துட்டு இது லேயர், மேலே தான் வந்துட்டு பிட்டுமின் போட்டிருப்பாங்க. ஆஸ்ஃபால்ட்னா ஒன்றும் இல்லை, பிட்டுமினோட ஒரு இது தான், சரிங்களா. ஃபஸ்ட் ஒரு லேயர் போட்டு அதுக்கு மேலே வந்துட்டு ஃபினிஷிங்காக ஒரு லேயர் போடுவாங்க, இது நேச்சுரல் இது. அடியில் வந்துட்டு இந்த சப்கிரேட் வந்துட்டு இருக்கும், ஓகேங்களா. ஸோ ஹைவே மெயின்டெனன்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் பேமெண்ட் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன ஒரு டிஃபெக்ட்ஸ் வருது அப்படின்னா டிஸ்டார்ஷன். டிஸ்டார்ஷன்னா பேமெண்ட் சர்ஃபேஸ், அந்த ரோடோட சர்ஃபேஸோட அதோட ஒரிஜினல் ஷேப்பில் இல்லாமல் போகிறது பேர் டிஸ்டார்ஷன். டிஸ்ட்ரெஸ் அப்படின்னா வந்துட்டு எனி இண்டிகேஷன் ஆஃப் ப்ரூஃப் ஆஃப் அன்ஃபேவரபுள் பேமெண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆர் சிங்கிங் ஆஃப் அப்படின்னு ஒரு சிங்ஸ் இங்கே போட்டோம், இதை ஒன்று மாற்றிக்கிங்க. ஓகே, இம்பெண்டிங் ஃபெயிலியர். ஸோ டிஸ்ட்ரெஸ் அப்படின்னா அந்த கான்க்ரீட் ரோடு வந்துட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஓகேங்களா, அதோட பேமெண்ட் சர்ஃபேஸ் வந்துட்டு இதாகிடுச்சு அப்படிங்கிறது பேர் தான் வந்துட்டு டிஸ்ட்ரெஸ், சரிங்களா. டிஸ்ட்ரெஸ் விச் ஆர் சிங்கிங் ஆஃப் இம்பெண்டிங் ஃபெயிலியர், அந்த ரோடு வந்துட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு இதுதான் வந்துட்டு டிஸ்ட்ரெஸ். ஸோ ஃபெயிலியர் வந்துட்டு ஜென்ரலாக ரெண்டு, ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியர், ஃபங்க்ஷனல் ஃபெயிலியர். ஓகே, கொலாப்ஸ் ஆஃப் த என்டையர் பேமெண்ட், ஸோ மொத்த பேமெண்ட்டும் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா இட் இஸ் ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியர். ஃபங்க்ஷனல் ஃபெயிலியர் அப்படின்னா வந்துட்டு பேமெண்ட் இஸ் நாட் ஏபிள் டு சர்வ் த பர்பஸ் விச் இட் இஸ் இன்டெண்டட், அதாவது மெயினான அந்த பேமெண்ட்டோட மெயின் இது என்ன வந்துட்டு ஸ்மூத்தாக வந்துட்டு ஒரு இது கொடுக்கணும், சரிங்களா. ஸ்பீடாக, அதாவது எப்படி சொல்கிறது, ஸ்பீடு இருக்கணும், ஸ்மூத்தாக வந்துட்டு இருக்கணும் அந்த டிரைவிங் பண்ணும்போது. ஸோ இது எதையுமே வந்துட்டு அதால் அந்த பர்பஸே வந்துட்டு சர்வ் பண்ண முடியல அப்படின்னா வந்துட்டு அதுதான் வந்துட்டு ஃபங்க்ஷனல் ஃபெயிலியர். ரோடு பார்க்க நல்லா இருக்கும், சரிங்களா, சில இடத்துலலாம் ரோடு பார்க்க நல்லாவே இருக்கும், இதாக இருக்கும், பட் போகும்போது நமக்கு அந்த ரைஸ் அண்ட் ஃபால் அப்படியே வண்டி குதிச்சுக்கிட்டே இருக்கும், ஸ்கிரீன் ரோடாக இருக்கும், குண்டு குழிலாம் இருக்காது, பட் ஆனால் ரோடு போகும்போது உங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட்னஸ் இருக்கும், அது ஃபங்க்ஷனல் ஃபெயிலியர். ரஃப்னஸ் அப்படின்னா இர்ரெகுலாரிட்டிஸ் இந்த பேமெண்ட் எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி தான், மேலே டாப் லேயரில் வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு உங்களுக்கு வெடிப்பு, ஸோ இந்த ராவலிங் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ரஃப்னஸ். ஸ்ட்ரிப்பிங் அப்படின்னா செப்பரேட்டட் ஆஃப் பிட்டுமினஸ் ஃபிலிம் ஃப்ரம் த அக்ரிகேட், ஸோ தாரும் வந்துட்டு இந்த ஜல்லியும் தனியாக பிரியறதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரிப்பிங் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, பட் சும்மா அப்டேட் பண்ணியிருக்கேன், சரிங்களா. இதெல்லாமே வந்துட்டு ஏஐ சிலபஸ், டைப்ஸ் ஆஃப் ஃப்ளெக்சிபிள், அலிகேட்டர் கிராக்கிங், பிளாக் கிராக்கிங், லாங்கிடியூட்னல் கிராக்கிங், இது எல்லாமே எல்லாமே ஒரு டைப் ஆஃப் இது தான், சரிங்களா. இந்த ரட்டிங்லாம் வந்துட்டு ரொம்ப முக்கியமாக வந்துட்டு ஐடிஐ சிலபஸில் கேட்டிருக்காங்க, சரிங்களா. பேவ்மெண்ட் திக்னஸ் வந்துட்டு அந்தளவுக்கு இருக்காது, அதெல்லாம் வந்து ரட்டிங்க்கு இதாகும், சரிங்களா. ஷோவிங் வைக்கிட்டிங்கன்னா பாண்ட் வந்துட்டு ரெண்டு லேயருக்கு நடுவில் வந்துட்டு பாண்ட் வந்துட்டு அந்தளவுக்கு ஒழுங்காக இருக்காது, சரிங்களா. இந்த மாதிரி டைப்ஸ்லாம் இருக்கும், இது ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு தடவை பார்த்துங்க. ஓகே, ராவலிங் அப்படின்னா ரிசல்ட்ஸ் ஆஃப் இன்சஃபிஷியன்ட் அட்ஹெஷன், ஒவ்வொரு லேயருக்கு இன்னொரு லேயருக்கும் சரியான இது இருக்காது, அதனால் வந்துட்டு குண்டு குழியுமா வந்துட்டு அங்கங்கே இருக்கும். பாட்ஹோல்ஸ் அப்படின்னா வந்துட்டு இப்போ அங்கங்கே போர் ட்ரைனேஜஸ்னால தண்ணினால் வர்றது தான் வந்துட்டு பாட்ஹோல்ஸ். பென்கல்மன் பீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பாரட்டஸ் இருக்குது, சரிங்களா. எவால்யூஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் அன் எக்ஸிஸ்டிங் பேமெண்ட் ஃப்ரம் அ டிஃப்ளெக்ஷன் கிரைட்டியா, ஒரு பேமெண்ட் ரோடு லேயர் இருக்குன்னா அதோட ஸ்ட்ரென்த்தை இது பண்ணுறது பென்கல்மன் பீம் அப்படின்னு, அதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. ஓகே, ஸோ நம்ம இதில் இது அவ்வளோவா இல்லை, பட் தெரிஞ்சுக்கங்க. ஓகே, பாஸ் பண்ணி வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கங்க. ஓகே, இதை நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே,
நெக்ஸ்ட் வந்துட்டு மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ஜென்ரலாக இப்போ நம்ம மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ரோடு இதுதான் பார்க்குறோம். ஓகே, ஸோ இதில் பார்த்தோம்னா ரோட்வேஸ், ரயில்வேஸ், வாட்டர்வேஸ், ஏர்வேஸ், இது உங்களுக்கு தெரியும். இதில் ரோட்வேஸ் சரிங்களா, பேஸ்ட் ஆன் ரோட கிளாசிஃபிகேஷன் அண்ட் லொக்கேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் படி பார்த்தோம்னா வந்துட்டு ரோட்ஸை நாலாக வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணுறாங்க, அஞ்சாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இது நாக்பூர் பிளான் படி NHSH, மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ், அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ், வில்லேஜ் ரோட்ஸ் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இதில் நேஷனல் ஹைவேஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு மெயின் ஃப்ரேம் ஆன் விச் என்டையர் ரோட் கம்யூனிகேஷன், அதில் தான் வந்துட்டு மெயின் இதே வந்துட்டு இருக்குது. ஓகே, இதில் நேஷனல் ஹைவே எதை இதை கனெக்ட் பண்ணுச்சு பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல்ஸ், இண்டஸ்ட்ரியல் டூர்ஸ், பிளேசஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ், ஸ்போர்ட்ஸ், நெய்பரிங் கண்ட்ரீஸை வந்துட்டு கனெக்ட் பண்ணுறது நேஷனல் ஹைவேஸ். ஸ்டேட் ஹைவேஸ் என்ன பண்ணுவோம்னா கனெக்ட் மெயின் ரோட்ஸ் வித்தின் த ஸ்டேட் அண்ட் இம்பார்ட்டன்ட் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ். ஸோ ஸ்டேட்டுக்குள்ளார இருக்க இம்பார்ட்டன்ட் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ், ஸோ அந்த ஸ்டேட்டுக்குள்ளார இன்டர் கனெக்ட் பண்ணுறது ஸ்டேட் ஹைவேஸ். மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ் MDRனா கனெக்ட் ஏரியாஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் மார்க்கெட்ஸ் வித் ஸ்டேட் ஹைவேஸ். ஸோ லோக்கல் அதாவது டிஸ்ட்ரிக்ட்ல இருந்துட்டு ஸ்டேட் ஹைவேயோட கனெக்ட் ஆகுறது, ப்ளஸ் பக்கத்தில் உள்ள அந்த ரயில்வே ஸ்டேஷன் அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு கனெக்ட் பண்ணுறது. ஓகேங்களா, மார்க்கெட்ஸ் எல்லாமே. அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ் கனெக்ட், இது வந்துட்டு இந்த மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ் ப்ளஸ் ரயில்வேஸோட கனெக்ட் ஆகும். தேர் இன்டென்டட் டு சர்வ் த இன்டீரியர் ரூரல் டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஓகே, ரூரல் டிஸ்ட்ரிக்ட்ஸை வந்துட்டு மெயினாக கனெக்ட் பண்ணுறது இதுதான். வில்லேஜ் ரோட்ஸ் வந்துட்டு கனெக்ட்ஸ் வில்லேஜஸ் அண்ட் அ குரூப் ஆஃப் வில்லேஜஸ் வித் ஈச் அதர் அண்ட் ஆல்சோ த நியரஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸை வந்துட்டு கனெக்ட் பண்ணும், அதான் வந்துட்டு வில்லேஜ் ரோட்ஸ். ஓகே, இது ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சு. இது ரோட் பேட்டர்ன், ஸோ ரேடியல் ஆர் ஸ்டார் பேட்டர்ன், ஓகே கிரிட் பேட்டர்ன், ரெக்டாங்குலர் பேட்டர்ன் அப்படின்னு இது ஒவ்வொரு பேட்டர்னாக வந்துட்டு ரோட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஓகே, மெயினாக வந்துட்டு இந்த ஒரு ரேடியல் ஒரு கிரிட் பேட்டர்ன் வந்துட்டு நம்ம இதில் யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா, இந்த பேட்டர்ன் இல்லைனா இந்த பேட்டர்ன் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க மேஜராக. ஓகே, ஸோ பார்த்துங்க இதை. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஹைவே அலைன்மெண்ட் அண்ட் சர்வே. அலைன்மெண்ட் அப்படின்னா வந்துட்டு இந்த பொசிஷன் ஆர் லே அவுட் ஆஃப் த சென்டர் லைன், அதாவது ரோடு இருக்கும்போது அந்த சென்டரில் அந்த ஒயிட் லைன் இருக்குல்ல, ஸோ அது எப்படி அலைன் பண்ணுறது, அந்த இது எப்படி அப்படின்ட்டு தான் நம்ம பார்ப்போம். நேராக போகும், திடீர்னு டேர்ன் ஆகும் ரோடு, இதெல்லாம் வந்துட்டு எதை பேஸ் பண்ணி அந்த அலைன் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு, ஸோ அலைன்மெண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த அலைன்மெண்ட் ஒரு ஷார்ட்டாக ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு தான் இருக்கணும், ரொம்ப லாங் டிஸ்டன்ஸுக்கு ஒரே இதாக இருக்கவே கூடாது. ஹைவேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நேர் ரோடாக அப்படியே போட்டுருக்க மாட்டாங்க, அங்கங்கே வளையணும் இதெல்லாம் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அலைன்மெண்ட் ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு இருக்கணும், ஈஸியாக இருக்கணும் சரிங்களா, ஈஸியாக ரொம்ப கஷ்டமாக கிடக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. முக்கியமானது சேஃபாக இருக்கணும் அண்ட் எக்கனாமிக்கல், எக்கனாமிக்கல் மீன்ஸ் ப்ரொடக்ஷன் வைஸ் எக்கனாமிக்கல் சரிங்களா, அதை வந்துட்டு அதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு எதையும் இது பண்ணணும். ஸோ இது நாலுமே வந்துட்டு மெயினாக மெயின் கீ ரிக்குயர்மெண்ட்ஸ் ஃபார் அலைன்மெண்ட். ஓகே, ஸோ ஃபேக்டர்ஸ் கண்ட்ரோலிங் ஹைவே அலைன்மெண்ட், இந்த ஹைவே அலைன்மெண்ட்டு என்னென்ன ஃபேக்டர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுதுன்னா வந்துட்டு ஆப்ளிகேட்டரி பாயிண்ட்ஸ். ஆப்ளிகேட்டரி பாயிண்ட்ஸ்னால் என்னென்னா வந்துட்டு ஒரு ரோடு வருதுன்னா வந்துட்டு பக்கத்தில், ஓகே ஒரு ஹைவேஸ் போகும்போது பக்கத்தில் வந்துட்டு ஒரு ரோடு ஒரு பிரிட்ஜு கிராஸ் ஆகிறது சரிங்களா, இல்லை ஒரு பெட்ரோல் பங்க் வர்றது, இதெல்லாம் எல்லாமே வந்துட்டு ஆப்ளிகேட்டரி பாயிண்ட்ஸ். தெர் ஆர் கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் த்ரூ விச் அலைன்மெண்ட் ஹஸ் டு பாஸ் அண்ட் நாட் பாஸ். த ரோட் பிரிட்ஜ் அக்ராஸ் த ரிவர் கேன் பி லொக்கேட்டட் ஒன்லி அட் அ பிளேஸ் வேர் ரிவர் ஹாஸ் ஸ்டார்ட் அண்ட் பர்மனன்ட் பாத் அவே ஃப்ரம் பென்ஸ் வேர் ஃபவுண்டேஷன் குட் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் இஸ் அவைலபிள். ஒரு ரோடு நம்ம எதுக்குள்ள போடுறோம் அப்படின்னா வந்துட்டு சப்போஸ் த ரோட் பிரிட்ஜ் அக்ராஸ் த ரிவர் கேன் பி லொக்கேட்டட் ஒன்லி அட் த பிளேஸ் வேர் ரிவர் ஹாஸ் அ ஸ்ட்ரைட் அண்ட் பர்மனன்ட் பாத். ஒரு ரோடோட நம்ம பிரிட்ஜ் இது பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ரிவர் மேலே வந்துட்டு ஒரு ரிவர் போகுது, ஸோ அதில் வந்துட்டு ஒரு பிரிட்ஜு மாதிரி நம்ம கட்டுறோம் அப்படின்னா வந்துட்டு அந்த இடத்துல நம்ம எங்கே கட்டணும் அப்படின்னா த ரிவர் அஸ் அ ஸ்ட்ரைட் அண்ட் பர்மனன்ட் பாத் அவே ஃப்ரம் பென்ஸ். நேராக இருக்கிற இதில் தான் கட்டணும், பெண்ட் இருக்கக்கூடாது. ஓகே, அந்த இடத்துலாம் பார்த்து தான் நம்ம கட்டணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆப்ளிகேட்டரி பாயிண்ட்ஸ். ஒரு ஹைவே போகும்போது இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஆப்ளிகேட்டரி பாயிண்ட்ஸ். இப்போ பார்த்தோம் அப்படின்னா டக்குன்னு வந்துட்டு ஹைவேஸ்லேருந்து சைடில் ஒரு பக்கத்தில் ஒரு மெயினான ஒரு ஊருக்கு வந்துட்டு அப்படியே ஹைவேஸ்லேருந்து இருக்கும் சரிங்களா, இட் இஸ் அ ஆப்ளிகேட்டரி பாயிண்ட். அந்த இதை நம்ம ரோடை வந்துட்டு கரெக்டாக பார்த்து நம்ம இது பண்ணணும் சரிங்களா. ஸோ இந்த ரோடு இங்கே வந்து ஜாயின் ஆகுதா அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு போடணும். அலைன்மெண்ட் ஷுட் நாட் பாஸ் அ ஹில் சைட் பாஸ் இஃப் பாசிபிள் ஸோ தட் அ டனல் ஆர் ஹெவி கட்டிங் இஸ் அவாய்ட். மெயினாக வந்துட்டு இந்த அலைன்மெண்ட் இந்த ஹில் சைட்லலாம் வந்துட்டு இது பண்ண மாட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி ஆப்ளிகேட்டரி பாயிண்ட்ஸை மெயினாக வந்துட்டு நம்ம பார்த்துக்கணும். டிராஃபிக் ஒரிஜினல் டெஸ்டினேஷன் ஸ்டடிஸ் ஆர் கண்டக்டட் அண்ட் டிசைர் லைன்ஸ் ஆர் ட்ரான். ஸோ ஒரு ரெண்டு ஏரியாக்குள்ளார வந்துட்டு போடுறாங்க ரோடு போடுறாங்கன்னா டிராஃபிக் எவ்வளோ அந்த இன்டென்சிட்டி ஆஃப் டிராஃபிக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு பார்க்கணும். தென் கிரேடியன்ட் அண்ட் சைட் டிசைன், ஜாமெட்ரிக் டிசைன் சரிங்களா. கிரேடியன்ட்னா வந்துட்டு நம்ம ரூலிங் கிரேடியன்ட் இது நம்ம இதில் பார்த்துருப்போம், ரூலிங் கிரேடியன்ட் இருக்குது, லிமிட்டேஷன் லிமிட்டிங் கிரேடியன்ட், எக்ஸப்ஷனல் கிரேடியன்ட், ஃப்ளோட்டிங் கிரேடியன்ட், ஆவரேஜ் கிரேடியன்ட் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்த கிரேடியண்ட்டில் தான் வந்துட்டு அதாவது இல்லை கிரேடியன்ட்னா வந்துட்டு ஒரு லாங்கிட்யூட்னால அதாவது நேர்வாக்கில்
லாங்கிடியூட்னல் வைஸ் வந்துட்டு ஒரு ரோட்டோட அலைன்மெண்ட்டை இது பண்ணுறது வந்துட்டு கிரேடியன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர் எலிவேஷனாக வந்துட்டு ஒரு ரோடு வந்துட்டு இப்படி டேர்ன் ஆகும், டேர்ன் ஆகிறப்ப இந்த லெஃப்ட் சைட் அந்த ஏத்தத்தில் கொடுக்குற ஒரு இதுதான் வந்துட்டு. ஸோ தட் இஸ் வாட் இஸ் அது ஒரு கிரேடியன் சரிங்களா, ஹரிசான்டல் கிரேடியன். ஸோ பட் நேராக இருக்கிறத அலைன் பண்ண இது பண்ணுறது தான் வந்துட்டு இந்த கிரேடியன். ஓகே, சைட் டிஸ்டன்ஸ். சைட் டிஸ்டன்ஸ்னா நம்ம இங்கே பார்க்குறோம் அங்கே ஒரு ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வருது எவ்வளோ தூரத்தில் வருதுன்னு நம்ம பார்க்கறது. எக்கனாமி பேலன்ஸ் இன் கட்டிங் அண்ட் ஃபில்லிங். ஸோ ரோடை இது பண்ண கட் பண்ணுறோம் அப்படின்னா அதை அப்படியே ஃபில்லிங்க்கு சைடில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இதெல்லாம் வந்துட்டு மெயினான பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு சர்வே எடுப்பாங்க, ஹைவே அலைன்மெண்ட்டுக்கு சர்வே எடுப்பாங்க. சர்வேயிங்கில் மெயின் இது என்னென்னா வந்துட்டு மேப் ஸ்டடி, அடுத்தது ரெக்கனைசன்ஸ், ப்ரிலிமினரி சர்வே, அதுக்கப்புறம் தான் ஃபைனல் லொக்கேஷன் டீட்டெயில் இது. ஸோ மேப் ஸ்டடியில் வந்துட்டு அது கிவ்ஸ் அ ரஃப் கைடன்ஸ் ஆஃப் த டூர்ஸ் டு ரூட்ஸ் டு பி ஃபர்தர் ஸ்டடிட் இன் த ஃபீல்ட். ஓகே, ஒரு ரெண்டு ஏரியாவுக்கு நடுவில் ரோட் போடுறோம் அப்படின்னா மேப் ஸ்டடி பண்ணுவாங்க எது ஈஸியான வழி அப்படின்ட்டு. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருச்சியில் பார்த்தீங்கன்னா மெட்ரோ வருதுங்கிறாங்க. ஸோ சமயபுரம்லேருந்து வயலூர் வரைக்கும், ஸோ இதுக்கு அவங்க ரூட் போடுவாங்க எது எது எந்தெந்த வழியாக வரலாம். ஏன்னா நிறைய ரூட் இருக்குது திருச்சி சமயபுரத்துலேருந்து சத்திரம் வந்து, ஸோ கருமண்டாம்பம் வந்து எப்படி வேணாலும் வந்துட்டு ரூட் போடலாம். ஸோ அந்த உங்களுக்கு பாசிபிள் ரூட்ஸ் ரெண்டு மூணு இது ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை வச்சு அவங்க பாசிபிளாக எந்த ரூட் இதுன்னு வந்துட்டு இந்த மேப் ஸ்டடியில் தான் பண்ணுவாங்க. ரெக்கனைசன்ஸ் டு எக்ஸாமின் த ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஏரியா வித் அ வியூ டு செலக்ட் பாசிபிள் ஆல்டர்னேட் அலைன்மெண்ட்ஸ். இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்ட் இன் சிம்பிள் இந்த லேசர் லைக் அவைலபிள் டேஞ்சண்டோமீட்டர் பேரோமீட்டர். ரெக்கனைசன்ஸ்னா எப்படி சொல்கிறது, மேப் ஸ்டடிக்கு அப்புறம் வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு ஒரு அந்த ஏரியாவோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ், பாசிபிள் ரூட்ஸ், மெட்டீரியல் எப்படி வரணும், இது எல்லாமே வந்துட்டு அங்கே பார்க்குறது. ப்ரிலிமினரி சர்வே. ஸோ இது வந்துட்டு மோஸ்ட் சூட்டபுள் அலைன்மெண்ட் வேரியஸ் இது இதில் டிசைட் பண்ணுவோம், இந்த மாதிரி அலைன்மெண்ட் இருக்கலாம், அந்த மாதிரி அலைன்மெண்ட் இருக்கலாம் அப்படின்ட்டு. பட் ஃபைனலைஸ் பண்ணுறது இதில் தான் சரிங்களா, இதில் அலைன்மெண்ட் இருக்கலாம் அப்படின்னு. இதில் யூஸ் பண்ணுறது தியோடலைட் வச்சு இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, தியோடலைட் வச்சு யூஸ் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. ஃபைனல் லொக்கேஷன் டீடைல் சர்வே. சென்டர் லைனை வந்துட்டு மார்க் பண்ணுவாங்க பிளேஸ் யூசிங் தியோடலைட், ஸ்டீல் டேப்ஸ், ஆல் டோபோகிராஃபிக்கல், ஹைட்ராலஜிக்கல், ஜியோடெக்னிக்கல் டேட்டா கலெக்டர், லாங்கிடியூனல் கிராஸ் செக்ஷன்ஸ் ஆர் ட்ரான் டு நோ த சாயில் ப்ரொஃபைல். ஸோ ஃபைனல் லொக்கேஷன் டீடைல் சர்வேல வந்துட்டு ரெண்டு இதையும் வந்துட்டு ஜாயின் இது பண்ணிடுவாங்க, இதான் சென்டர் லைன் அப்படின்னு பண்ணிவிட்டு. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு சாயிலை எப்படி எடுக்கணும், சாயிலை எப்படி கட் பண்ணணும், அதோட கிராஸ் செக்ஷன் எல்லாமே இருக்கும். தென் ஸ்கீ மேப் ஷோஸ் த ப்ரொபோஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் ரோட்ஸ் அந்த இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் டு பி கனெக்டட். எதெல்லாம் வந்துட்டு மெயினான இது மெயினான ஏரியா இது இது எல்லாமே வந்துட்டு இந்த ஸ்கீ மேப்பில் இருக்கும். ஓகே, இண்டெக்ஸ் மேப் அப்படின்னா ஷோஸ் த ஜெனரல் டோப்போகிராஃபி ஆஃப் த ஏரியா, அந்த ஏரியாவோட ஜென்ரலாக அந்த ஏரியாவில் எங்கே மலை இருக்குது, எங்கே காடு இருக்குது, எங்கே தண்ணி இருக்குது அப்படின்னு இதை காமிக்கிறது வந்துட்டு. ஒரு ஏரியாவில் வந்துட்டு நம்ம ரோட் போட போகிறோம் அப்படின்னா அதில் இண்டெக்ஸ் மேப்பில் இங்கே தண்ணி இருக்குது, இங்கே காடு இருக்குது, இங்கே இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காக்கிறது இண்டெக்ஸ் மேப். ஸோ ஸ்கீ மேப் வந்துட்டு எக்ஸிஸ்டிங்காக அங்கே என்ன ரோடு இருக்குது, எங்கே நம்ம ப்ரப்போஸ் பண்ண போகிறோம், இதெல்லாம் வந்துட்டு இது பண்ணுறது. ஓகே, ஸோ ஜென்ரல் நார்ம் ஃபார் ப்ரொவைடிங் எ ஓவர் பிரிட்ஜ் அண்ட் அண்டர் பிரிட்ஜ் ஃபார் நேஷனல் ஹைவே அக்ராஸ் அ ரயில் லெவல். ஓகே, ஒரு ரைட் போதுன்னா அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு ஓவர் பிரிட்ஜ் அண்டர் பிரிட்ஜ் வந்துட்டு கொடுக்குறோம். அதாவது ட்ரெயின் ட்ராக் போவோம், ஒன்று கீழே போவோம், ட்ரெயின் ட்ராக் கீழே போவோம், அதுக்கு மேலே ரோடு இருக்கும், இல்லை மெயினாக கீழே ரோடு போகும், மேலே ட்ரெயின் ட்ராக் இருக்கும் சரிங்களா. இஃப் த ப்ராடக்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் கேட் க்ளோசர்ஸ் அண்ட் இன்டென்சிட்டி ஆன் த டிராஃபிக் ஹைவே இன் டன்ஸ் பர் டே எக்ஸீட்ஸ் 5000. ஓகே, 5000 இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா தான் வந்துட்டு அங்கே ரோட் பிரிட்ஜ் கொடுப்பாங்க. இந்த லெவல் கிராசிங் இஸ் வித்தின் த லிமிட்ஸ் ஆஃப் த ரயில்வே ஸ்டேஷன். ஓகே, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் மட்டும்தான் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு கிராஸ் ஒரு ரோட் பிரிட்ஜ் மாதிரி வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதாவது 50,000 டன்ஸ் பர் டே வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா. இது வந்துட்டு ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் சரிங்களா, புக்கில் இல்லை, இது ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கங்க. ஓகே, ஓகே, ஐ திங்க் திஸ் கிளாஸஸ் இதோட முடிஞ்சிச்சு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லை யூஸ்ஃபுல்லாக இருக்கா, பிடிச்சிருக்குங்கிறதோட யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் டூ கமெண்ட் சரிங்களா. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஓகே, ஃபர்தர் கிளாஸஸில் வந்துட்டு கொஷின் டிஸ்கஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டேஷனை முடிச்சுட்டு விஷ் ஹேஸ் ஸ்டார்ட் தட். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட் ஃபார் வாட்சிங்.